Hi friends, in the video, you can see the screen. The Scotch-Arc mechanism is animation. That is the joint limit. The crank is the shaft. The front to back is the same. In the joint animation, you can see MP4 format. That is the video. You can export the Fusion 3. You can see the video. This is the subscriber. கேட்டிருந்தார் கமெண்டில், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படுது, எப்படி அந்த அனிமேஷனை நான் வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுதான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த ஸ்காட்ச்-ஆர்க் மெக்கானிசம் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம், அப்படி ஜாயின் லிமிட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது மேலே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஸ்காட்ச்-ஆர்க் மெக்கானிசம் எப்படி அப்டேட் ஆகும்னு தெரியும். அதாவது நான் அந்த ரெவல்யூட் ஜாயிண்ட் அதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி அனிமேட் மாடல்னு கொடுக்குறேன். அது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கிராங்க் ரொட்டேட் ஆகும். கிராங்கில் இருக்க அந்த குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரூஷன் வந்து நம்ம ஸ்லைடரில் இருக்க அந்த ஸ்லாட் செக்ஷனில் ரொட்டேட் ஆகிறதுனால அந்த ஸ்லாட் வந்து ரைட்லையும் லெஃப்ட்லையும் போயிட்டு வரும். இதான் நம்ம இந்த ஜாயிண்டில் மூமெண்ட். இதை எப்படி அனிமேஷனாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி அனிமேஷனாக எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் அனிமேஷன் செக்ஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஃபியூஷன் 360 அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டர் செக்ஷனில் ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரெண்டர் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்பவுமே டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிசைன் என்விரான்மெண்ட்டில் பண்ணுவோம். அது டாப் ரைட்டில் டிசைன் ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டர் அனிமேஷன் டிராயிங் செக்ஷன் இருக்கும். நம்ம ரெண்டர் என்விரான்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அதில் போய் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது, மோஷன் ஸ்டடி. அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம ஜாயிண்ட் எவ்வளோ சுற்றணும் இல்லை எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் அங்கே வீடியோவை திருப்பி மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு அசம்பிள் செக்ஷன் போயிங்க. போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்டடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு சின்னதாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் பாட்டம் ரைட்டில். அதை நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எங்கேயாச்சும் ஃபிட் பண்ணிங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஜாயிண்ட் டு அனிமேட்னு கேட்டிருக்கோம். அதாவது ஏதாவது ஜாயிண்ட்டு கொடுங்க, அதை வச்சு அனிமேட் பண்ணுங்க. நாம் ரெவல்யூட் ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் லைன்னு ஒன்று காட்டும். அதாவது 0 to 100 சொல்லிட்டு 5 divisions பிரிச்சிருப்பாங்க, 20, 40, 60, 80, 100. அதில் நம்ம இப்போ ரெவல்யூட் ஜாயிண்ட் கொடுத்ததால இது டிகிரியை பொறுத்தது, ரெவல்யூஷன் 360 degrees தான் ரொட்டேட் ஆகும். அதை 5 sections பிரிச்சுக்கிறேன். அதாவது 360 by 5 டிவைட் பண்ணுறேன், 72. அப்போ ஈச் ஸ்டெப் அதாவது 20, 40, 60, 80, 100 எல்லாத்துக்கும் 72 ஆட் பண்ணிட்டே போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டைம் லைனில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பனும், அதில் ஆங்கிள் அண்ட் ஸ்டெப்புன்னு கேட்டிருக்கோம். ஆங்கிளில் உங்களுக்கு 72 கொடுங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 20 கொடுங்க. ஏன்னா நம்ம 5 தான் கொடுக்க போகிறோம், 5 stages. நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டு திருப்பி டைம் லைனில் போய் எங்கே வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை கரெக்டாக அங்கே கொடுத்தாலும் ஓகே தான். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டெப்பு 40, 72 + 72 degrees. நெக்ஸ்ட்டு அகைன் ஸ்டெப்பு 60, 372, அதாவது 3 times 72. நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டு ஸ்டெப்பு 80, ஆங்கிளுக்கு வந்து 4 times 72. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 100, ஆங்கிள் வந்து 360 degrees, ஏன்னா 5 times 72, 360 degrees. கொடுத்துட்டு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ரொட்டேட் ஆகும். இது நீங்கள் சாதாரணமாக ரெவல்யூட் ஜாயிண்டர் அனிமேட் பண்ணுறப்பே பார்த்தது தான். கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் லூப் பண்ணுறதுக்கு, லூப்னால் திருப்பி திருப்பி கன்டினியூ ஆகிறதுக்கு, அதெல்லாம் கொடுத்து ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ மாற்றி பார்த்துக்கலாம் எந்த ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் செக்ஷனுக்கு மேலேயே மோஷன் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்டடி 2 காட்டும். அதுதான் நம்ம மோஷன் ஸ்டடியோட பேர். இது நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ரெண்டர் என்விரான்மெண்ட்டுக்கு மாறலாம். அதுக்கு மேலே டிசைன் செக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டர் அனிமேஷன்லாம் காட்டும். அதில் ரெண்டர் என்விரான்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க. நம்மளுக்கு இப்போ தேவையானது ஃபஸ்ட்டு ரெண்டர் டூல் மட்டும்தான். தேர்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டர்னு ஒரு டீபங்க் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வேறு பொசிஷன் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த பொசிஷன் தோணுதோ அதை வச்சுங்க.
நான் ஹோம் போர்ஷனில் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அந்த ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும், ரெண்டர்னு. அதில் நிறையா ஆப்ஷன் இருக்கும், வெப்பு, ஃபோனு, ப்ரிண்ட்டு, வீடியோ, கஸ்டம் அப்படின்ற மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்கும். நான் வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 1080 வீடியோவே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னா கிளவுட் ரெண்டர், லோக்கல் ரெண்டர். கிளவுட் ரெண்டர் உங்களுக்கு சாதாரண கிளவுடுன்ற பேர் மூலமாக தெரிஞ்சிருக்கும். இது ஆன்லைனில் ரெண்டர் ஆகிறது, அங்கே சர்வரில் போய். அதுவே லோக்கல் ரெண்டர்னா உங்கள் மிஷினில், எந்த மிஷினில் நீங்கள் ஃபியூஷன் திஸ் யூஸ் பண்ணீங்க, லேப்டாப்போ பிசியோ, அதில் இருக்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அதை ரெண்டர் பண்ணும். சப்போஸ் உங்கள் லேப்டாப்போ பிசியோ கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளவுட் ரெண்டரே சூஸ் பண்ணுங்கள். லோக்கல் ரெண்டர் வந்து சப்போஸ் என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் லோக்கல் ரெண்டர் கொடுங்க. உங்கள் ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் கிளவுட் ரெண்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும், ஸ்டாண்டர்ட், ஃபைனல். இது என்னன்னா ஸ்டாண்டர்ட்னா ஓரளவுக்கு நார்மல் குவாலிட்டி உங்கள் ரெண்டர் அவுட்புட்டில் வர வீடியோ. அது ஃபைனல்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்கிற வீடியோன்னு வச்சுங்களேன். நான் ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்குறேன். ஏன்னா ஃபைனல் வந்து எனக்கு கிரெடிட்டும் அதிகமாக இருக்கும், ஏன்னா நான் கிளவுட் ரெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் லோக்கல் ரெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஜிபி பவர் இருக்கும், நீங்கள் ஃபைனல்லே வச்சுக்கணும் கொடுத்துக்கலாம், ஜிபி உங்கள் வேலையை பார்த்துக்கும். அதுவே கிளவுட் ரெண்டர்னா உங்களுக்கு கிரெடிட் இருக்கும். கிரெடிட்னா என்னன்னா நீங்கள் ஃபியூஷன் 360 சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை எஜுகேஷன் யூஸாக யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இவ்வளோ தான் கிரெடிட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கிரெடிட்லேருந்து மைனஸ் ஆகுது. நான் ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துக்கிறேன். கிரெடிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரெடிட் காலி ஆகும்னு கொடுத்துருக்கோம். ரெண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ் மாரி ஒன்று வந்துடும், வெர்ஷன் கண்ட்ரோல் போட்டே காட்டும். கீழே வெர்ஷன் 6 இப்போ இருக்கிறதுனால அந்தமாரி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் காட்டும் உங்களுக்கு, ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் ஆன் சேவன். இதுவும் இப்போ இருக்கிற சாதாரண இடமும் ஒன்று தான், ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. என்னன்னா இப்போ சப்போஸ் இப்போ இப்படியே இருக்குது, ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வீடியோவும் வர, நீங்கள் வீடியோவாக கொடுக்க போகிறீங்களா, அதுவும் அப்படியே தான் இருக்கும். அதுவே நீங்கள் அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரெண்டர் ஆன் சேவில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் உங்கள் ஜாயினில் ஏதாச்சும் மாற்றுறீங்க உள்ளே போய் உங்கள் மெயின் டிசைனில், இல்லை ஏதாச்சும் ஒரு கிராங்குக்கு நீங்கள் டைமென்ஷன் கம்மி பண்ணி கிராங்கை சின்னதாகிறீங்களோ இல்லை வியூ ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுறீங்களோ, ரொட்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்களா, வெர்ஷன் மாறிடும் ஃபியூஷன் டிசியில். அப்படி மாறுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் ரெண்டரான் சேவில் நீங்கள் வச்சிங்கன்னா. அதுவே இந்த சாதா ரெண்டரில் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெர்ஷன் 6 தான் இப்போ ரெண்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த வெர்ஷன் 6 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட்டாகவும் வரும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவை எப்படியோ அப்படி கொடுத்துங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை, நான் சாதாரண ரெண்டர்லேயே வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுன்னு காட்டுது. கிளிக் பண்ணி பார்த்தனால தெரியும் இந்த மாதிரில 10 நிமிஷம் ஆகுன்னு காட்டுது. மினிமம் 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டர் 10 நிமிஷம் ஆகிடுது. ஆனவுடனே பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டர் இப்படி தான் காட்டும் விண்டோவில். அதை கிளிக் பண்ணவுடனே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வீடியோவா அவுட்புட் வரணும்ல, அதுக்கு இப்போ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதான் மோஷன் ஸ்டடி. நம்ம ஏற்கனவே மோஷன் ஸ்டடி கொடுத்தாலும் ஜாயிண்ட் அது இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி ஒரு மோஷன் ஸ்டடி ஒரு ஆப்ஷன் முதலே காட்டும். அந்த மோஷன் ஸ்டடியில் நீங்கள் என்ன மோஷன் ஸ்டடி கொடுத்தீங்களோ அந்த பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மோஷன் ஸ்டடி தான் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த ஒன்று தான் காட்டுது. அதுக்கடுத்தது உங்களுக்கு எத்தனை மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும், அது குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ கிரெடிட் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் எக்ஸீடன்னு காட்டும். இது ஏன்னா நான் வந்து எஜுகேஷன் லைசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், மேக்ஸிமம் 16 கிரெடிட் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். இந்த மெகா பிக்சல் எனக்கு அதிகமாகிடுச்சு, அதனால் கிரெடிட்ஸும் அதிகமாக இருக்குது, நான் அதனால் யூஸ் பண்ண ரெண்டர் பண்ண முடியாது மோஷன் ஸ்டடியை. அதுக்காக நான் ரெசல்யூஷன் கம்மி பண்ணிக்கிறேன் என் கிரெடிட்ஸ் ஏற்ற மாதிரி. உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக பர்சனல் யூஸ் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் கொடுத்துங்க. இந்த இடத்துல நான் கொடுக்க முடியலன்னு 1080p கொடுக்க முடியலன்றதுக்காக எது எனக்கு கிளவுட் கிரெடிட் கம்மியாக வருதோ அது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரெண்டர்னு கொடுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டர்னு கீழே காட்டுச்சில்ல, அந்த ஸ்கொயர்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ரெண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று காட்டும், இதுதான் நம்ம இப்போ மோஷன் ஸ்டடி கொடுத்த ரெண்டர். 10 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்காங்க, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டர் ஆகி முடிய எனக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் காட்டுது. வெயிட் பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா ரெண்டர் ஆயிடுச்சு, ப்ளே பட்டனும் காட்டும் உங்களுக்கு. இப்போ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வீடியோவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் கொடுத்துங்க, நான் வீடியோவாக டவுன்லோட் பண்ணுறேன். கொடுத்தவொடனே உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நான் டவுன்லோட் செக்ஷனில் கொடுத்துட்டு பேர் என்ன வேணுமோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து அவுட்புட் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தெரியும், ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷனில் தான் கொடுத்தேன், அது ஒரு காரணம். ரெண்டாவது, மோஷன் ஷேடிங் கொடுக்குறப்ப ரெசல்யூஷன் கம்மியாக கொடுத்தேன், ஏன்னா என்கிட்ட க்ரெடிட் இல்லை, க்ரெடிட் யூஸ் பண்ண முடியும் நான் 16 மேலே, அதனால தான் குவாலிட்டி கம்மியாகுது. உங்கள் யூஸ் எப்படியோ அதுக்கேற்றமே யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் யாருக்காச்சும் சென்ட் பண்ணணுன்னா கூட, எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை சென்ட் பண்ணணும், இது ஸ்லோவாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ, அதை யாருக்காச்சும் சென்ட் பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இந்த வீடியோவை கிஃப்ட் ஃபைலாக மாற்றிங்க, இல்லைனா இந்த வீடியோவை இன்னும் ரெண்டு மூணு கிளிப் போட்டு லூப் பண்ணி அதை சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு கன்டினியூஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ஜாயிண்ட்டுக்கோ இல்லை ஒரு 3D ஆப்ஜெக்ட்லையோ ஜாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் வீடியோவா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி தான் பண்ண முடியும். ஃபியூஷன் 360ல் ரெண்டர் ஆப்ஷனில் வந்து மோஷன் ஷேடிங் முன்னாடியே கொடுத்துட்டு ரெண்டர் செக்ஷனுக்கு வந்து தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லி அவர் கேட்டது மூலமாக தான் நம்ம இதை பண்ணது. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணணும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லலாம், இல்லை நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், அங்கேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை என் மெயில் ஐடியும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மெயில் பண்ணுங்கள், உங்கள் மெயிலுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது எந்த மாதிரி வீடியோ கேட் ரிலேட்டடாக எந்த வீடியோ பண்ணணுனாலும் நான் பண்ணுறேன். அதனால் அதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் ஆல்னு கொடுத்துங்க, அப்போ தான் நம்ம வீடியோ போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்தமாதிரி டவுட் இருந்தால் அவங்களும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்க சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடிஞ்சால் வீடியோ பண்ணுறேன்.